அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு பயனுள்ள தகவலை தான் பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேருக்கு அரிசியை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றதுல குழப்பமாக இருக்கு. அந்த குழப்பத்துக்கான பதில் தான் இந்த பதிவு. தினந்தோறும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற கொஞ்சம் அரிசியை மட்டும் சின்ன டப்பாவில் போட்டு சமையல் அடுப்பு திண்ணைக்கு கீழே வச்சுக்கொள்வது நல்ல பலனை தரும். அதாவது அன்னலட்சுமியை நாம் ஒவ்வொரு முறை தலை வணங்கி தலை குனிந்து எடுக்கும்போது அடுப்புக்கு கீழே உள்ள அரிசியை நமஸ்காரம் செய்து எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம் முன்னோர்கள் அரிசியை அந்த இடத்தில் வைத்து வந்தார்கள். ஒவ்வொரு முறையும் தலை குனிந்து அரிசியை எடுப்பது அரிசிக்கு நாம் நமஸ்காரம் செய்வதற்கு சமம். நிறைய பேர் நிறைய அரிசியை வந்து மூட்டையாக வாங்குவாங்க. அந்த மாதிரி மூட்டையாக வாங்கும்போது அந்த மூட்டையை அந்த இடத்துல வைக்கிறதுக்கு இடம் தோதுவாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன டப்பாவில் அரிசியை எடுத்து போட்டு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இது இப்போ இல்லை, ரொம்ப நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்து இதை தான் பின்பற்றிக்கிட்டு வர்றாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.